பெண்களுக்கு எதிரான வன்முறையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு விதமாக வன்முறை நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா பணத்தினாலையும், அதுக்கப்புறம் யார் பெரியவங்க யார் சின்னவங்க அந்த மாதிரி ஒரு ஈகோ இஷ்யூனாலையும் வன்முறைக்கு அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. இதே வந்து கொஞ்சம் அடித்தட்டு மக்கள் இப்போது தமிழ்நாடு ஃபூரா இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக். ஸோ எல்லாம் வந்து நிறைய ஆண் மகன்கள் எல்லாருமே வந்து குடி போதைக்கு அடிமையாகி, அது வீட்டில் இருக்க பைசாவும் கொடுக்காம குடிக்கிறதுக்கு இன்னும் பைசா தேவை வேண்டி வீட்டில் இருக்க மனைவி கிட்டக்க துன்புறுத்தி அது மூலயமா பணம் வாங்கி திருப்பி குடித்து அவங்கள அடித்து அவங்கள துன்புறுத்தி இந்த மாதிரியான வன்முறை நடக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா பொது இடங்களில், முக்கியமாக பஸ்லலாம் போகும்போது பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசலில் பெண்கள் வந்து, சரி நம்ம வீட்டில் நம்ம குழந்த பட்டினியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போடணும், கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு வெளியே போயிட்டு வேலை செய்யும் போது, அவங்க வீடு விட்டு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு பஸ் கூட்டத்தில் வந்து அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. இது ஒரு மனிதாபிமானத்தோடு இந்த அளவுக்கு பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பல்லாயிரக்கணக்கான வருஷத்தில் அவங்க அடிமைத்தனத்துலேருந்து இப்போ தான் மீண்டு வராங்க சிறிது சிறிதாக. ஸோ திருப்பி நம்ம அந்த பழைய இதுக்கு போகாமல் ஒரு புது இதுவாக நம்ம எல்லாருமே வந்து பெண்களுக்கு எதிராக வன்முறை ஃபஸ்ட் நம்ம செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் மற்றவங்க செய்கிறவங்களையும் வன்மையாக கண்டிக்கணும், அதை திருத்தணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். என் பெயர் சரத்பாபு. பெண்களுக்கு எதிரான வன்முறையை வன்மையாக கண்டிக்கிறேன்.